வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம விரால் மீன் குஞ்சு உற்பத்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதில் நான் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். விரால் மீன் குஞ்சு எப்படி உற்பத்தி பண்ணுறது, வளர்க்குறது, பெரிய மீன் எப்படி வளர்க்குறது, இதை பற்றி நிறையா வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். ரெஸ்பான்ஸும் நிறையா இருக்குது, நிறைய பேர் டவுட்டும் கேட்குறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் இயற்கை முறையில் குஞ்சு எப்படி உற்பத்தி பண்ண, நம்ம குட்டை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ மார்ச் நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். ஏப்ரல்லேருந்து நம்ம வந்து குஞ்சு வந்து அதிகமாக வந்து விரால் மீன் குஞ்சு எடுக்கலாம். மே மாதம் ஜூன் மாதம்லாம் ரொம்ப அதிக அளவு உற்பத்தி இருக்கும். நம்ம குட்டையை அப்படியே வச்சுருந்தா குஞ்சை அடிக்காது. என்ன ரீசன் சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம குட்டை வந்து தண்ணி வந்து தெளிவாக இருக்கணும். பார்த்தா உள்ளே உள்ளதெல்லாம் தெரியும், நீங்கள் பார்த்தா கூட தெரியும், அடியில் கிடக்கிற குச்சியெல்லாம் தெரிது பாருங்கள். இந்த மாதிரி தெளிவாக இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகுனா, விரால் மீன்கள்லாம் வந்து அடியிலே இருக்காத மேலெலாம் வந்து ஒரு மாதிரி ப்ளே பண்ண விளையாடும். அப்போ தான் என்ன பண்ணும், அது குஞ்சு அடிக்க ஆரம்பிக்கும். இதுக்கு நம்ம தான் வந்து ரெடி பண்ணி விடணும். நான் ஏற்கனவே இந்த குட்டை வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அந்த விரால் மீன் வளர்க்குற குட்டை மட்டும் நம்ம குஞ்சு ரெடி பண்ணுறோன்னா கொஞ்சம் அதை இயற்கை முறையில் நல்லா காடாக அமைச்சு கொடுக்கணும். அதே போல் அதுக்கு ஃபுட்டும் வந்து சாப்பாடும் பார்த்தா நம்மளாக கொடுக்கக்கூடாது, அது இயற்கையாக வேட்டையாடி சாப்பிட்ற மாதிரி தான் ரெடி பண்ணணும். அதுக்கு தான் நான் சிலேபி மீன் தான் விட்டுருக்கேன். இதை பற்றிலாம் நான் நிறையா வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இயற்கை முறையில் எப்படி வந்து அதிகமாக ஒரு குட்டையில் குஞ்சு உற்பத்தி பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் மார்ச் எண்டுலேயே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏப்ரல்லாம் ஓரளவு குஞ்சு உற்பத்தி இருக்கும், மே மாதம்லாம் அதிகமாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இதேமாதிரி இங்கே பாருங்கள், பில்லு கூட அடியில் உள்ள பில்லுலாம், ஏன்னா நான் கொஞ்சம் வத்த விட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி கட்டுவேன். அப்புறம் வந்து பேரண்ட்டு வந்து நம்ம ஆண் மீன் பெண் மீன் செலக்ட் பண்ணி விடணுமா அப்படிலாம் கிடையாது. ஒரு இதுமாதிரி இந்த குட்டையோட அளவு பார்த்திங்கன்னா 40x40, எந்த லென்த்து போய் பார்த்தாலும் 40 அடி இருக்கும். நான் வந்து செலக்ட் பண்ணிலாம் விட மாட்டேன். நிறையா விரால் மீன்கள் இதில் இருக்கும். இந்த வருஷம் என்கிட்ட கூட கொஞ்சம் வெளியாயிடுச்சு. இருந்தாலும் ஒரு 100லேருந்து 300 மீன் இது உள்ளே இருக்கும். நம்ம செலக்ட் பண்ணலாம் விட வேணாம், அதுவே வந்து ஜோடி சேர்ந்துக்கும். இதில் நம்ம என்ன பண்ணணுன்னா, குட்டை வந்து ஒரு பக்கம் வந்து ரொம்ப ஆழமாகவும் ஓரெல்லாம் ரொம்ப மேடாக ஒரு 3 அடி 2.5 அடி தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மேடு பகுதியில் தான் வந்து என்ன செய்யணும், விரால் மீன் வந்து குஞ்சு விடும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, தண்ணியை மட்டும் என்ன செய்யணும், கொஞ்சம் தெளிவாக மாற்றணும். தெளிவாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன ஒரு வழி பண்ணலாம்னா, மழை பெஞ்சால் அதுமாரி தெளிவாக மாறும். அது வந்து மழை காலத்தில் அதுவாக வந்து குஞ்சு அடிக்கிறது, அதான் ரீசன். நம்மளே எப்படி மாற்ற முடியும்னா, இதேமாரி போர் வாட்டர் தான் விடணும். வேறு குளத்துலேருந்தோ வேறு கிணறுலேருந்தோ அதேமாரி தண்ணி மாற்றக்கூடாது, அது தெளிவாக இருக்காது. இதேமாரி போர் வாட்டர் விட்டோம்னா என்ன ஆகும்னா, தண்ணி வந்து என்ன ஆகிடும், தெளிஞ்சிரும், தெளிவாயிரும். அதுமாரி தெளிவாகிறது அது குஞ்சு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மீன் வந்து விரால் மீன்லாம் அடியிலேருந்து மூச்சு மேலே மட்டும் மூச்சு எடுக்கும். இதேமாதிரி தண்ணி நம்ம தெளிவாக்கிட்டோம்னா அது கொஞ்சம் மேலே வந்து விளையாட ஆரம்பிக்கும் ஒரு மாதிரி. அப்போ தான் அது என்ன ஆகும்னா குஞ்சு அடிக்கும். இது இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறது அசோலா. நான் அசோலா பற்றி ஏற்கனவே வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன். நான் இதுக்குன்னு தனியாக பெட்டெலாம் சரி பண்ணி பண்ணுறது இல்லை, வயல்லே தான் அசோலா உற்பத்தி பண்ணுறோம். இப்போ நான் நெல் வந்து அறுவடை செஞ்சுட்டு நாங்கள் வந்து போர்லேருந்து தண்ணி கட்டி ஒரு தடவை விழுது போட்டிருக்கோம். அந்த உழுது போட்டதில் அசோலா அதுவாக படர்ந்துருக்கு. அதுவும் வந்து இது மார்ச் மந்த்து, எங்கள் ஏரியாலாம் வந்து மார்ச் மாதம் வந்து வெயில் நாள். அந்த வெயில் நாளில் அந்த நிழல் ஓரம் மட்டும் நிறையா அடர்த்தியாக காற்று ஓரத்தில் வந்து தள்ளிட்டு வந்து இதுமாதிரி நிறையா உற்பத்தி ஆகிடும். இதை தான் நான் வந்து வாரம் வாரம் குட்டையில் அள்ளி போடுவேன். எதுக்காக அள்ளி போடுறேன்னா, அதில் சிலேபி மீன் விட்டுருக்கேன். ஏன்னா இயற்கையாக வந்து அந்த விரால் மீன்கள் வந்து வேட்டையாடி சாப்பிடணும். அதனால நான் அதில் சிலேபி மீன் விட்டுருக்கேன். அந்த சிலேபி குஞ்சு தான் அது வேட்டையாடி சாப்பிடும். அப்போ தான் வந்து அது குஞ்சு இறக்கும். அந்த குட்டையில் போய் பார்த்திங்கன்னா நான் எதுவுமே வேறு எதுவுமே தீவனம் கொடுக்குறதோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இயற்கை முறையில் இருந்தால் தான் நிறையா குஞ்சுகள் உற்பத்தி பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி போர் வாட்டர் நம்ம என்ன பண்ணலாம், அந்த கோடை நாளில் தண்ணி வற்ற வற்ற ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை விட்டுகிட்டே இருந்தோம்னா இதுமாதிரி தண்ணி என்னாகும் தெளிய ஆரம்பிச்சிடும். அப்படி பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 10 நாளைக்கு ஒரு தடவை ஒரு மீன் குஞ்சு செட்டு வந்து இறக்கும். எல்லாம் ஒரே தடையாக இறக்கிடாது. ஒரு விரால் மீன் குஞ்சு செட்டு சேர்ந்து குஞ்சு இறக்குச்சுன்னா அடுத்து எதுவுமே இறக்காது. ஏன்னா எதுவுமே இறக்க விடாது. அந்த ஆண் மீன் பெண் மீன் சுற்றி சுற்றி எல்லாத்தையும் கலக்க ஆரம்பிச்சிடும் தண்ணியை. அந்த குஞ்சை எடுத்த பிறகு தான் அடுத்த செட்டு நம்ம உற்பத்தி பண்ண முடியும். அதே போல் இப்போ நம்ம இருக்கிற குட்டையும் வந்து ஒரு பக்கம் மேடு ஒரு பக்கம் பள்ளம் அப்படி தான் நம்ம உருவாக்கி கொடுக்கணும். அப்போ தான் வந்து விரால் மீன் வந்து குஞ்சடிக்கும். ஏன் அப்படின்னா, ரொம்ப ஆழமாக இருந்தால் அதில் விரால் மீன் தங்கும். ஆனால் குஞ்சு அடிக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப மேடான பகுதியில் தான் வந்து குஞ்சு அடிக்கும். காடாக இருக்கணும், கொஞ்சம் மேடாக இருக்கணும். ஒரு 3 அடி 2.5 அடி தண்ணியில் தான் வந்து விரால் மீனே குஞ்சு அடிக்கும். நம்ம இதே போல் செட் பண்ணி கொடுத்துட்டோம்னா நீங்கள் அதிகமாக குஞ்சு வந்து உற்பத்தி பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்னா, நான் நிறையா வீடியோஸ் வந்து இந்த விரால் மீனுக்காக போட்டிருக்கேன். விரால் மீன் குஞ்சிலேருந்து பெரிய மீன்கள் வரைக்கும் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அப்படியும் உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன்.
மோஸ்ட்லி நீங்கள் கால் பண்ணுறதெல்லாம் ஈவினிங் டைமாக கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.